பாண்டவர்கள் வனவாசம் அஞ்ஞானவாசம் முடிச்சதுக்கப்புறம் நாட்டை திருப்பி தரும்படி உலக முனிவரை தூதா அனுப்புகிறாங்க. உலக முனிவர்கிட்ட துரியோதனை ஒருபிடி மண்ணு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இதை நேர துவாரகைக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார் உலக முனிவர். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம், கிருஷ்ணர் இதை எதிர்பார்த்தது தான், உலகர்கிட்ட துரியோதனை ஓர் தான் முடிவு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தது கிருஷ்ணருக்கு தேனை போல இனிக்குது. உலகர்கிட்ட உடனே அர்ஜுனனை தன்னிடம் வருமாறு அனுப்பி வைக்கும்படி சொல்லி அனுப்புகிறார். இதனிடையே துரியோதனன் தனக்கு ஆதரவு கேட்டு பல நாட்டு அரசர்களுக்கும் தூது அனுப்புகிறான். துவாரகை மன்னர் கிருஷ்ணனின் ஆதரவு மிக அவசியம் என்பதை அவன் உணர்ந்தான். பரமாத்மாவிடம் தானே நேரில் சென்று ஆதரவு கேட்பதென முடிவெடுக்கிறான். துவாரகைக்கு போகிறான். துரியோதனன் தன்னை நோக்கி வருவதை ஞான திருஷ்டியால் அறிஞ்ச கிருஷ்ணர் ஏவலர்களிடம், துரியோதனன் என்னை சந்திக்க வர்றான், அவன் வந்திருப்பது குறித்து எனக்கு எந்த முன்னறிவிப்பும் தர வேண்டாம், நேரடியாக அவன் உள்ளே வந்துடட்டும், யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுறார். துரியோதனன் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருப்பது போலவும் தன் இடத்திற்குள் வந்து செல்ல மிகுந்த உரிமை அவனுக்கு தந்திருப்பது போலவும் காட்டிக்கொள்ளவே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார். துரியோதனனும் வந்துட்டான். அவன் தன் அருகில் வருவதுக்குள்ள தூங்குறது மாதிரி நடிக்கிறார் கிருஷ்ணர். அயர்ந்து தூங்குபவர்களை காரணமின்றி எழுப்புவது எந்த வகையினே தகாத விஷயம். துரியோதன சில விஷயங்களில் ரொம்ப நாணயமாக நடந்துக்குவான். தன் நண்பன் கர்ணன் தனது மனைவி சாவித்திரியின் புடவையை பிடித்து இழுத்த போது கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது போல இந்த விஷயத்திலையும் மிகுந்த நாணயத்தோடு நடந்து கொண்டான். கிருஷ்ணர் விழிக்கும் வரை காத்திருக்கலாம் அப்படின்னு கருதி அவரது தலைமாட்டின் அருகே போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டான். அர்ஜுனன் வரட்டுமே என்பதற்காக கிருஷ்ணர் காத்திருந்தார். எல்லோரும் பகவானுக்காக காத்திருப்போம், ஆனால் இங்கே பகவான் ஒரு மனிதனுக்காக காத்திருக்கார். அர்ஜுனன் வந்துட்டான். பகவானின் காலடியில் போடப்பட்டிருந்த ஆசனத்தில் அமர்றான். நம்ம கண்ணன் சரியான கள்ள. அர்ஜுனன் வந்தது தெரிந்ததும் விழிக்கல. துரியோதனன் தவறாக நினைப்பானோ, எனவே சிறிது நேரம் கழிச்சே விழித்தார். எதிரே இருந்த அர்ஜுனனும் தலைமாட்டில் இருந்த துரியோதனனும் ஒன்று சேர எழுந்து அவரை வணங்குறாங்க. அவர் முன்னாடி அர்ஜுனனோ பின்னாடி திரும்பி பார்த்தபோது துரியோதனனும் நிற்கிறாங்க. நீங்கள் இருவரும் எப்போது வந்தீங்க? அடடா, உங்களை காக்க வச்சிட்டேனே அப்படின்னு நாடகமாடிய கண்ணை துரியோதனனை கட்டி தழுவி கொண்டார். அவங்க கிட்ட என்ன விஷயமா அண்ணனும் தம்பியும் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியாதது போல கேட்குறார். கண்ணா, நாங்கள் நடத்த போகும் போரில் உன் ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கேட்குறாங்க. ரெண்டு பேருமே கேட்குறீங்க, யாராவது ஒருவருக்கு தானே என்னால் ஆதரவளிக்க முடியும், நீங்கள் இருவருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் அதனால் அப்படின்னு இழுக்கிறாரு. கண்ணனை இடைமறித்த துரியோதனன், கிருஷ்ணா நான் தான் முதலில் வந்து காத்திருந்தேன், அதனால் எனக்கு தான் ஆதரவு தர வேண்டும், அதுவே முறையானது அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. நீ சொல்வது சரிதான் என்றாலும் முதல்ல என் கண்ணில் பட்டது அர்ஜுனன் தான், அதனால் அவனுக்கு ஆதரவளிப்பது தான் முறையாக இருக்கும் அப்படின்னு புன்னகை ததும்ப சொல்கிறார். துரியோதனன் எவ்வளவோ வாக்குவாதம் செய்தும் அவரது ஆதரவை பெற முடியல. போகட்டும் கண்ணா, நீ பாண்டவர்களையே ஆதரித்து விட்டு போ, ஆனால் எனக்கும் நீ நான் கேட்பதே தரணும் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. துரியோதன, நீ அர்ஜுனனுக்கு ஆதரவாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்படியானால் நான் போர்க்களத்தில் என்ன செய்யணும் என்பதை அர்ஜுனனே முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அர்ஜுன அவர்கிட்ட, பரந்தாமா நீ ஆயுதம் எடுக்க வேண்டாம், அதை உன் அருளால் நான் பார்த்து கொள்கிறேன், ஆனால் ஆயுதம் எடுக்கும் எனக்கு நீ சாரதியாக இருக்கணும், அது போதும் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணர் சம்மதிக்கிறார். அதுக்கப்புறம் துரியோதனங்கிட்ட, உன்னை நான் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன், என் அண்ணா பலராமன் உன் பக்கம்தான் இருப்பார், நீ சென்று அவரை பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். துரியோதனனுக்கு கோபம். தான் முன்னால் வந்து அமர்ந்திருந்தும் தனக்கு துணையாக கிருஷ்ணர் வர மறுத்ததால் ஆத்திரம். போய் வருகிறேன் அப்படின்னு கூட சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறி பலராமனை பார்க்க போகிறான். அவர்கிட்ட, பலராமரே, போர்க்களத்திலே தாங்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், உமது பெரும் யாதுகுல படையுடன் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். பின்னர் அஸ்தினாபுரத்துக்கு போயிட்டான். இதனிடையே சஞ்சய முனிவரை திருதராஷ்டிரன் பாண்டவர்களிடம் தூது அனுப்பி போர் வேண்டாம் என்றும் நாட்டை துரியோதனாதிகளிடமே ஒப்படைத்து விடும்படியும் அறிவுரை சொல்லி வர சொன்னான். சஞ்சய முனிவர் அங்கு சென்று அவ்வாறே சொல்ல பாண்டவர்கள் அதை ஏற்கல.
பின்னர் கிருஷ்ணரை தூது அனுப்பி கௌரவர்களுக்கு எச்சரிக்கை விட தர்மரின் தம்பிகள் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் தர்மருக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவர் கிருஷ்ணங்கிட்ட, கௌரவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்களும் என் தம்பிகள் தான். சாதாரண மண்ணை பெறுவதற்காக என் தம்பிகளை கொல்ல வேண்டுமென நான் விரும்பலை. நாங்கள் மீண்டும் காட்டுக்கே போயிடுறோம். உயிரை வாங்கும் இந்த போரில் எனக்கு விருப்பமில்லை. எனவே நாங்களே சமாதானமாக போய்விடுவதாக திருதராஷ்டிரங்கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறான். தர்மா, நீ சொல்வது சற்றும் சரியல்ல. பழைய விஷயங்களை நீ மறந்துட்ட. யுத்தத்தை நீ கைவிட்டால் பூலோகத்தில் உள்ள அனைவரும் உங்களை இகழ்வார்கள். அது மட்டும் இல்லாமல் திரௌபதியை துச்சாதனன் துகில் உரிந்த விஷயத்தை நீ மறந்துட்ட. அப்பொழுது நீங்கள் அனைவருமே அந்த ராஜசபையில் வீர ஆவேசமாக கௌரவர்களை கொல்வதாக உறுதியெடுத்தீங்க. அந்த சபதம் பொய்யாக வேண்டுமென நினைத்தால் நீ உன் தம்பிகளுடன் காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பரமாத்மாவோட வார்த்தைகள் தர்மரோட இதயத்தை தெளிவித்தது. கிருஷ்ணா, நீங்கள் துரியோதனங்கிட்ட போய் எங்களுக்குரிய பாகத்தை கேளுங்க. தர மறுத்தால் ஆளுக்கு ஒரு ஊர் விதம் 5 ஊர்களையாவது தர சொல்லுங்க. அதற்கும் அவன் தர மறுத்தா ஆளுக்கு ஒரு வீடாவது கேளுங்க. அதையும் மறுத்தா யுத்தம் செய்வதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறான். பீமனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவன் சத்தமாக பேச ஆரம்பிக்கிறான். அண்ணா, திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்த துச்சாதனனின் கையை வெட்ட நான் முயன்றபோது நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். அப்படி செய்ததன் மூலம் நம் குலத்திற்கு இந்த உலகம் உள்ளவரை தீராத களங்கத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நமக்கு நாடும் முழுமையும் வேண்டும். அது மட்டுமின்றி அந்த துரியோதனின் பங்கையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பெரியப்பாவுக்கு புத்தி வரும். அதே நேரம் துரியோதனனுக்கும் நான் ஒரு பெரிய நாட்டை பரிசாக அளிப்பேன். அது எது என்றால் இந்திரனுடைய அமராவதி பட்டினம் அப்படின்னு கேலியா சொல்றான். அதாவது துரியோதனனை கொன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன் சொல்றான். பின்னர் அவன் கண்ணனிடம், கண்ணா, உனது சொல்லக்கூட கேட்க என் தமையனார் விரும்பவில்லை. அவரது பேச்சு சரியில்லை என்பதை நீயே அறிவாய். பாஞ்சாலி கூந்தலை முடிக்காமல் இருக்கா. காலம் முழுவதும் அவள் அதே நிலையில் இருக்க வேண்டுமென எனது சகோதரர் விரும்பினால் என்னால் என்ன செய்ய முடியும்? எனவே தூது சென்று அவர் சொன்னதே செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற முயல்றான். கிருஷ்ணர் அவனை தடுக்கிறார். பீமா, சகோதரர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது. மூத்த சகோதரர் நமது நன்மையை கருதி ஏதேனும் சொன்னால் இளைய சகோதரர்கள் அதை ஏற்க வேண்டும். முதல்ல கோபத்தை விற்று சண்டைக்கு செல்பவனுக்கு சாந்தமே முதல் ஆயுதம். பதட்டம் இல்லாமல் செயல்பட்டாதான் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. கிருஷ்ணனோட கட்டளையை ஏற்று பீமன் அமைதியாகிறான். இப்படியே அர்ஜுனன், நகுலன் ஆகியோரும் தங்கள் பங்குக்கு கருத்தை கூறி முடிக்கிறாங்க. இப்பொழுது இளைய தம்பியான சகாதேவன் கிட்ட கண்ணன் வர்றான். சகாதேவா, எல்லோரும் அதை சாதிப்போம், இதை சாதிப்போம், துரியோதனனை கொன்றுவோம், உன் பெரியப்பாவின் ராஜ்யத்தை சேர்த்து கைப்பற்றுவோம், திரௌபதியின் கூந்தலை முடிக்க வைப்போம் என்றெல்லாம் சபதம் செஞ்சுருக்காங்களே, நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பதன் ரகசியத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னு கேட்குறாரு. சகாதேவன் இப்பொழுது பலமாக சிரிக்கிறான். மைத்துனா, உன் நாடகத்தை நான் அறிவேன். உலகம் என்ற சக்கரமே உன் கையில் தான் இருக்குது. அந்த நாடக மேடையில் நாங்கள் பாத்திரங்களாக நடிக்க வந்திருக்கோம். எங்களை நடிக்க வைக்கும் சூத்திரதாரி நீ. என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அறிந்த நீ எங்களிடம் கருத்து கேட்டு நாடகம் ஆடி கொண்டிருக்கிறாய். எதை நடத்தணும் அப்படின்னு நீ முடிவு செஞ்சுருக்கியோ அதுதான் நிச்சயமாக நடக்க போகுது. எனவே இந்த பொறுப்பை உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டான். கண்ணன் சகாதேவனை விட்ட பாடு இல்லை. அவனை தனியாக அழைச்சிட்டு போய் ஒரு மண்டபத்துக்குள்ளே போகிறார். சகாதேவா, நீ ஜோதிடத்திற்கு அதிபதி. என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ அறிவாய். எனவே போரை நிறுத்துறதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. சகாதேவன் விடா கண்டனாக இருக்கான். நான் ஜோதிடன்தான், ஆனால் அந்த ஜோதிடத்தையே மாற்றும் சக்தி உங்ககிட்ட இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? என்ன நடக்கணும் என நீ நினைக்கிறியோ அதையே நடத்து அப்படின்னு ஆணித்தரமாக திரும்ப சொல்கிறான். கண்ணன் அதுக்கு மறுக்கிறார். போர் நடப்பது என்பது உறுதியாயிருச்சு. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவு திரட்ட நல்ல மனிதர்கள் ஒவ்வொருத்தவர்கிட்டையும் போகிறார். அதில் விதுரரும் ஒருவர். கிருஷ்ணர் விதுரரை சந்திக்க சென்றபோது விதுரர் கிருஷ்ணனின் பாத கமலங்களை பணிஞ்சு வரவேற்கிறார். கண்ணா, அஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளிய நீ என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அழைக்கிறாரு.
நல்லவர்களின் அழைப்பை காலம் தாழ்த்தி ஏற்பானே ஒழிய வராம இருக்க மாட்டான். பகவான் கிருஷ்ணர் அந்த அழைப்பை ஏற்றார். செல்லலாம் விதுரரே, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, போகலாம் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் தன்னுடன் 50 லட்சம் ராஜாக்கள் புடைசூழ வந்திருந்தார். அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து விதுரரோட மாளிகைக்கு போறாங்க. எல்லாரையும் வரவேற்ற விதுரர், கண்ணா, நீ இந்த ஏழையின் குடிசைக்குள் எழுந்தருளியிருப்பது நான் செய்த பாக்கியம். ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே, உன்னோட திருவடியை பணிகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணனோட கால்களை தூக்கி தன் தலைமேல வைத்தாரோ இல்லையோ, நல்வினை தீவினை ஆகியவற்றால் ஏற்பட்ட ஜனன மரண துன்பங்கள் விதுரரை விட்டு அகலுது. இனி பிறவி இல்லை என்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதும், கண்ணா, இந்த ஏழை தரும் விருந்தையும் ஏற்று அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் புன்னகையோடு அதை ஏற்று, நல்லவர்களின் இல்லத்தில் தரப்படுவது சிற்றுண்டியே ஆனாலும் அதை பேருண்டியாக நினைத்து ஏற்பேன் அப்படின்னு சொல்றாரு. விதுரர் மகிழ்ச்சியோட கண்களை சற்றே திருப்ப, அங்கே நின்ற 600,000 சமையல்காரர்கள் விதுரரின் கட்டளையை புரிந்து கொண்டு படபடபடன்னு வேலையை துவங்கிட்டாங்க. சில மணி நேரங்களில் உணவு தயாராயிருச்சு. அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார். அறுசுவை உண்ட அவர்களுக்கு விதுரர் சந்தனமும் தாம்பூலமும் தந்து உபசரிக்கிறார். விதுரரோட இல்லத்திலேயே கிருஷ்ணர் சற்று நேரம் ஓய்வெடுக்கிறார். பின்னர் சம்பாஷண துவங்குது. கிருஷ்ணா, நீ இங்கே வந்த காரணத்தை நான் அறியலாமா அப்படின்னு விதுரர் கேட்டதும், விதுரரே, பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துவிட்டு வந்துட்டாங்க. அவர்களுக்குரிய இடத்தை அவர்களிடம் ஒப்படைக்கணும். மறுத்தால் துரியோதனை கூட போரிடுவாங்க. கௌரவர்கள் அந்த போரில் அழிவது உறுதி என்றதும் விதுரர் அவர்கிட்ட, கண்ணா, அது நடப்பது போல் எனக்கு தெரியவில்லையே. கௌரவர்கள் இந்த விஷயத்தில் வாதமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. விதுரரே, ஏழை ஒருவன் தன் எஜமானனிடம் வயிற்றுப்பசி நீங்க பொருள் கேட்பான், எஜமானனே மறுப்பான். அதே ஏழை உணர்ச்சி வசப்பட்டு தன்மேல அம்புகளை எய்ய வர்றான் என்றால் உயிருக்கு பயந்து எதை வேண்டுமானாலும் கொடுத்துருவான். இதுதான் உலக நீதி. துரியோதனனும் அந்த எஜமானை போன்றவன் தான். அவன் அடிபட்டு தான் ராஜ்யத்தை திருப்பி தரணும் போல தெரியுது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. விதுரரே, உம்மை போன்ற நல்லவர் இல்லத்தில் சாப்பிட்டதும் உறங்கியதும் பேசியதும் மனதுக்கு இனிமை தருது. இதே உணர்வோட போய் துரியோதனங்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு புறப்படுறாரு. துரியோதனன் 3.5 லட்சம் அரசர்கள் புடைசூழ சிம்மாசனத்துல வீற்றிருக்கான். சிற்றரசர்களே, நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது இங்கே கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக தூதுவனாக வரப்போறான். அவன் வரும்போது மரியாதையாக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது, அவனை அலட்சியம் செய்யணும் அப்படின்னு உத்தரவிடுறான். மன்னர்கள் தலையாட்டி வைத்தனர். இந்த நேரத்தில் கண்ணபிரான் துரியோதனனின் அவைக்கு வந்தார். அவர் வந்தாரோ இல்லையோ, அந்த சுயரூபத்தை பார்த்த உடனேயே அவர்கள் அறியாமல் எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. விதுரர், பீஷ்மர், துரோணர், அவர் மகன் அஸ்வத்தாமன் எல்லோருமே எழுந்து நின்று அவரை வரவேற்கிறாங்க. அவர்கள் கண்ணனின் திருவடியை தரிசிக்கிறாங்க. துரியோதனின் நண்பன் கர்ணன் என்ன செய்யறதுன்னு தெரியாம மன அலைக்கலப்பட்டு அமர்ந்திருக்கான். துரியோதனன் முகத்தை திருப்பி கொண்டான். சகுனிக்கோ அவமானம். தன்னோட மருமகனை தூண்டி சிற்றரசர்களையும் மற்றவர்களையும் ஒடுக்கி வைத்தும் பலன் இல்லாம போயிடுச்சே அப்படின்னு மனம் வெதும்புறான். 3 லட்சம் பேரையும் ஒரே நாளில் விரட்டி அடித்து விட்டால் போரிட ஆள் வேண்டாமா, என்ன செய்வதுன்னு தெரியாம துரியோதனை கையை பிசைகிறான். எல்லாவற்றையும் ஓரக்கண்ணால் நோட்டமிட்டபடியே கண்ணன் வர்றாரு. தன்னோட சேட்டையை துவங்குறாரு. கால் விரலை பூமியில் பதித்து அழுத்துறாரு. உலகமே ஒரு நிமிஷம் ஆடியது போன்ற உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுது. இறைவனுக்கு மதிப்பு தராத நாடு பூகம்பத்தில் சிக்கிதான் அழியும் அப்படின்ட்டு இதன் மூலம் கிருஷ்ணர் உலகத்துக்கு உணர்த்துறார். எல்லாரும் சற்றே திகைத்தாலும் துரியோதனனோட சிம்மாசனம் மட்டும் கவிழ்ந்தே விட்டது. அவன் படிக்கட்டில் தவறி விழுந்து கண்ணனோட திருப்பாதத்தில் கடந்தான். துரியோதனா, எழுந்துரு, வணக்கம் செய்யும் அவசரத்தில் இப்படியா தவறி விழுவது? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனிதர்கள் நிலை தடுமாறவே கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்வது போல நடிக்கிறார். துரியோதனன் வெட்கம் மேலிட சமாளித்து எழுறான். கோபத்தோட ஆசனத்தில் போய் அமர்றான். துரியோதனா, நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன், நீ என்கிட்ட எதுவும் பேசலையே அப்படின்னு பீடிகை போட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட பேச என்ன இருக்குது? என் ஊருக்கு வந்தா முதல்ல என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும். நீ விதுரரோட மாளிகைக்கு போயிட்டே,
அதனால தான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். துரியோதனா, எனக்கு உன் வீடு என் வீடு பிறர் வீடு என்ற பேதம் கிடையாது. எனக்கு எல்லோருமே வேண்டியவர் தான். நான் வரும் வழியில் விதுரர் என்னை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்தார். அதனால் அவர் வீட்டுக்கு போனேன். இதையெல்லாம் விட நான் உன் வீட்டுக்கு வராததற்கு மற்றொரு முக்கிய காரணமும் இருக்குது. நான் பஞ்ச பாண்டவர்களின் தூதுவனாக உனது ஊருக்கு வந்திருக்கேன். உன் வீட்டுக்கு வந்தா நீ விருந்து உபச்சாரம் செய்வாய். யார் வீட்டிலாவது சாப்பிட்ட பிறகு அவங்களோட சண்டை போட்டாலோ, அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்லும் உபதேசங்களை அலட்சியம் செய்தாலோ, பிறர் செய்த உபகாரத்தை மறந்தாலோ, அவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் உள்ளவர நரகம்தான் கதி. இதை புரிந்து கொள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணரோட அந்த பதிலை பொருட்படுத்தாத துரியோதனன், சரி நீ வந்த விவரத்தை என்னிடம் விளக்கமாக சொல்லு அப்படின்னு கேட்குறான். பகவான் கிருஷ்ணர், துரியோதனா, பாண்டவர்களுக்கு நீ நியாயமாக கொடுக்க வேண்டியதை தந்துவிடு. அது அவர்களுடைய பூமிதான். அவர்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையின்படி வனவாசம் முடிச்சிட்டாங்க. இனியும் நீ அவர்களுக்கு அவர்களது ராஜ்யத்தை ஒப்படைக்காவிட்டால் எந்த வகையிலும் தர்மம் கிடையாது. மேலும் அது உன் வீரத்துக்கும் புகழுக்கும் இழுக்கை தரும் அப்படின்னு சொல்றாரு. துரியோதனை அது கேட்டு சிரிக்கிறான். கண்ணா, மிகவும் தந்திரமாக எனது நாட்டை பிரித்து பாண்டவர்களிடம் ஒப்படைக்க நினைத்து வந்திருக்கிறாய். அவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை விட்டது விட்டதுதான். தொடர்ந்து அவர்களை வனத்திலேயே இருக்க சொல். எக்காரணம் கொண்டும் ஒரு ஊரை கூட அவர்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். பகவான் கிருஷ்ணருக்கு ஓர் அறிவிப்பை வெளியிடுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு. துரியோதனா, பாண்டவர்களுக்குரிய பூமியை அவங்ககிட்ட கொடுக்காவிட்டால் குருஷேத்திர யுத்தத்திற்கு நீ தயாராகிவிடு. யுத்தம் செய்வதற்கு தயார் என என் கையில் அடித்து சத்தியம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன் இது கேட்டு ரொம்ப ஆத்திரம் அடைகிறான். கண்ணாம், உனது பிறப்பே கேவலமானது. நீ பசுக்களை மேய்க்கிறவன். நெய்யையும் வெண்ணையும் திருடியதுக்காக இடையர்குல பெண்கள் உன்னை உரலோடு சேர்த்து வச்சு கட்டி வச்சாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு குரு வம்சத்து அரசனிடம் இப்படி தைரியமாக பேசி கொண்டிருக்க. பஞ்ச பாண்டவர்கள் என்னை எதிர்த்தால் மத யானை போல் அவர்கள் முன்னால் நிற்பேன். பாண்டவர்கள் மானங்கெட்டவர்கள். அவர்களது மனைவியை இந்த சபையிலே கூந்தலை பிடித்து இழுத்து வந்து தான் அவமானப்படுத்திய போது கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்த வீரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நீ தூது வந்திருக்க. அந்த பாண்டவர்களிடம்தான் என்ன ஒழுக்க இருக்கு? ஒரே பெண்ணை அவர்கள் ஐந்து பேரும் மணந்து கொள்வார்களாம். ஆனால் அவளது கற்பு எவ்வகையிலும் கெட்டு போகாதாம். அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவர்களுக்காக நீ தூது வந்திருக்கிறாய். இது ஆச்சரியமாக இல்லையா? அவர்களுக்காக நீ தூது வந்ததில் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்குறான். அவனது ஆணவத்தை எண்ணி கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார். ஆணவமிக்கவர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி அப்படிங்கிறது கண்ணனோட சித்தாந்தம். இனிமேல் நிச்சயமாக பாண்டவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருச்சு. துரியோதனங்கிட்ட சொல்லிக்கொள்ளாமல் கண்ணன் கிளம்புறார். அவர் சென்ற பிறகு விதுரரிடம் துரியோதனன் கோபத்தோட, சித்தப்பா, நீங்கள் என்ன காரணத்திற்காக கண்ணனுக்கு விருந்து கொடுத்தீர்கள்? நீங்கள் நான் கொடுக்கும் உணவில் வாழ்கிறீர்கள். ஆனாலும் பாண்டவர்களுக்காக தூது வந்தவனுக்கு விருந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு தாசியின் மகனான உங்களுக்கு இப்படிப்பட்ட புத்தி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டான். இதை கேட்டு விதுரருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. பெற்ற தாயை பற்றி பேசிய துரியோதனன் மீது அவருக்கு கோபம் வருது. துரியோதனா, என் தாயை பற்றி பேசிய உன்னை இப்பொழுதே வெட்டி வீழ்த்தியிருப்பேன். ஆனால் அது குரு வம்சத்திற்கு இழுக்கு. குரு வம்சத்தில் பிறந்த ஒருவன் தனது சகோதரனோட புதல்வனை கொன்றான் என்ற பழிசொல் காலம் காலமாக என் மீது நிலைத்திருக்கும். இனியும் இப்படி பேசாதே. பேசினால் நாக்கு இருக்காது. நான் கண்ணனுக்கு மட்டுமல்ல, அந்த பாண்டவர்களுக்கே கூட உதவி செய்தாலும் கூட உலகத்தில் உள்ள அரசர்கள் என்னை பழிக்க மாட்டாங்க. எனது குணம் அவர்களுக்கு தெரியும். இனியும் உனக்காக நான் போரில் இறங்கினா அது என் தாயை அவமதித்தது போல ஆகும். எனவே என்கிட்ட உள்ள யாரையும் அழிக்கும் சக்தி வாய்ந்த விஷ்ணு தனுசை வெட்டி எறிகிறேன். இது இனிமேல் யாருக்கும் பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தனுசை ஒடிச்சு எறிகிறார். அர்ஜுனனின் கையில் உள்ள காண்டிப வில்லிற்கு புறப்படும் அம்புகளை முறிக்கும் சக்தி விஷ்ணு தனுசுவுக்கு இருந்தது. இப்பொழுது அது இல்லாமல் போனதால் துரியோதனனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டதை அந்த சபையில் வீற்றிருந்த அரசர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனாலும் துரியோதனனை எதிர்த்து பேச முடியாதால அவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்பொழுதும் துரியோதனனோட ஆணவம் அடங்கலை. விதுரரின் வில் போனால் போகட்டும்.
என் நண்பன் கர்ணனிடம் இருக்கும் வில்லுக்கு அந்த அர்ஜுனனால் பதில் சொல்ல முடியுமா? அவன் என்னுடன் இருக்கும் வரை என்னை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். துரியோதனனோட இந்த வார்த்தையில் கர்ணன் மகிழ்ச்சி அடைகிறான். அன்பு நண்பனே, நான் இருக்கும்போது உன்னை அர்ஜுனன் எதிர்த்து விட முடியுமா? இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தாலும் கூட எனது வில்லாற்றலின் முன் அவனால் எதுவும் செய்ய முடியாது. நீ கவலைப்படாத, மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்களே என்னோட போரிட வந்தாலும் அவர்களை என்னுடைய ஒரே பாணத்தில் அழிச்சிருவேன். அது மட்டுமின்றி எனது நாகாஸ்திரத்தின் முன்னால் யாராலையும் தப்பிக்க முடியாது. அதற்கு அர்ஜுனனும் விதிவிலக்கல்ல அப்படின்னு இவனோ ஆணவத்தோட பேசுகிறான். இது கேட்ட பீஷ்மருக்கு கோபம் வருது. அவர் கர்ணங்கிட்ட, கர்ணா, அர்ஜுனனை பற்றி மிகவும் குறைத்து மதிப்பிடுற. அவன் தேவலோகத்திற்கே சென்று இந்திரனின் அரசாட்சியை கைப்பற்றியவன். அர்ஜுனனின் முன்னால் நீ எந்த அஸ்திரத்தை வீசினாலும் அதனால் பயன் எதுவும் இருக்காது என்பதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா பீஷ்மருக்கு எப்பயுமே பாண்டவர்கள் மீதான் கரிசனை. நீங்கள் துரியோதனனின் அன்னத்தை சாப்பிடுகிறீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். பகைவரோட வீரத்தை பற்றியே புகழ்ந்து பேசுகிறீங்க. இவ்வுலகம் மட்டுமல்ல, எல்லா உலகத்தவர்களும் ஒரு சேர திரண்டு வந்தாலும் சரி, செஞ்சோற்று கடந்தீர்க்க நான் என் நண்பனுக்காக போரிடுவேன். அந்த சிவபெருமானே எனது அம்புக்கு பயப்படுவான் அப்படின்னு கர்ண கொடூரமான வார்த்தைகளை பேசுகிறான். பெரியவர்கள் புத்திமதி சொன்னால் சிறியவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வாறு சிறியவர்கள் ஏற்க மறுத்தா பெரியவர்கள் ஒதுங்கிக் கொள்ளணும். பட்டாதான் சில பேருக்கு புத்தி வரும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் பீஷ்மர் மேற்கொண்டு பேசாமல் சபையை விட்டு எழுந்து போயிட்டார். இந்த சமயத்தில் சபையில் இருந்து புறப்பட்டு சென்ற கிருஷ்ணர் விதுரரின் மாளிகையிலேயே தங்குகிறார். அவர் விதுரர்கிட்ட என்ன சொன்னார், இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.